கண்ணுக்கு தெரியாத கொரோனா நம்மில் பலருக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. அந்த வகையில் இன்று ஓர் அற்புதமான சாட்சியை கேட்கப் போகிறோம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை நீஹோப் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் சைமன் அவரது மரணம் நம்மை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவரோடு இணைந்து தொற்று நிபுணராக பணியாற்றியவர்தான் டாக்டர் பாக்கியராஜ். இவருக்கும் கொரோனா தொற்று இருக்கலாம் என்று சந்தேகித்த வண்ணம் முழு குடும்பத்தையும் தனிமைப்படுத்தி பரிசோதித்தனர். பரிசோதனை காலத்தில் இவர்கள் வாழ்வில் நடந்தது என்ன? பதினஞ்சு நாளாக அந்த கொரோனா பிரச்சனையினால் நாங்கள் குடும்பமாக தனிமைப்படுத்தப்பட்டிருந்தோம். மூணு நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் எடுக்கணும்னு கவர்மெண்ட்டு வலியுறுத்ததுனால கோவிட்-19 டெஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க, அதான் கொடுத்துருந்தாங்க. அன்றைக்கே கிடைக்க வேண்டிய ரிப்போர்ட் எங்களுக்கு தாமதமாயிட்டே இருந்துச்சு. மூணு நாளையும் கிடைக்கல. ஏன்னா ரிப்போர்ட் கைக்கு கிடைக்கல அப்படின்னா அது வந்து பாசிட்டிவாக இருக்குன்ற மாதிரி அதில் போட்டிருந்தது. ஸோ கொஞ்சம் கடவுளை நாங்கள் விசுவாசிச்சுட்டே தான் இருந்தோம், கண்டிப்பாக நெகட்டிவ் தான் வரும்னு. ஆனாலும் இருந்தாலும் மனுஷமாக ஒரு சின்ன கலக்கம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. இது நைட் வரைக்கும் 12 வரைக்கும் எங்களுக்கு ரிப்போர்ட் கைக்கு கிடைக்கல. ஜெபம் பண்ணிட்டு தான் படுத்தோம். காலையில் அது பெரிய தேவன் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்தார். ரிப்போர்ட் வந்து நெகட்டிவ் வர கிருபை செய்தார். மற்ற ஏழைகளின் படி கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அது கூட நாங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தோம். கடவுள் எங்கள் பெரிய காரியத்தை செய்தார். அன்னோருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அப்பாவுக்கு வந்து டெஸ்ட் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அப்பாவுக்கு மட்டும் இல்லை, அவங்க கூட வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே டெஸ்ட் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. எல்லாருக்குமே நெகட்டிவ் தான் ரிசல்ட் வந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தான் நாங்கள் வந்து கர்த்தருடைய வழியில் வந்து கர்த்தருடைய வேதத்தை வாசித்து கர்த்தருடைய கிருபை இப்போ தான் எங்களுக்கு புரியுது. சங்கீதம் 46:7 சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இதை நாங்கள் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 1:37 தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நாங்கள் அவர்கிட்ட ஜெபிச்சுட்டே இருந்தோம், அதனால அப்பாவுக்கு நெகட்டிவாக வந்துச்சு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைங்க சொன்ன மாதிரி நாங்கள் வந்து கடவுளுக்குள்ள முன்னாடி வந்து ரொம்ப முன்னாடி மாதிரி இல்லைங்க. அதாவது ரொம்ப கப்பின் தங்கி இருந்தவங்கிறது தான் உண்மை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடவுளை நாங்கள் அதிகமாக ஏற்றுக்கொண்டோம். அண்ணன் மோகன் சிலாஸருடைய ஜபத்தையெல்லாம் நாங்கள் ரெகுலராக கேட்குறோம். அவர் சொன்னதுபடி பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா தாங்க எங்கள் ஃபேமிலியை பெரிய அளவில் மாற்றிருக்கிறது சொல்லலாம். இதில் வந்து நிறையா வந்து எங்களுக்கு இழப்புகள் இருக்குது. இப்போ எங்களுடைய மருத்துவமனையில் ஒரு பெரிய பிரச்சனைலாம் இருக்குது. இருந்தாலும் ஆண்டவர் எங்களை பெரிய காரியத்தை செய்வதாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். எனக்கு எடுத்த டெஸ்ட்டில் கூட பிள்ளைங்க வந்து நிறைய ஜெபிச்சாங்க. என்னுடைய மனைவி ஜெபித்தாங்க. என்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தருமே அதுக்காக அப்பா அம்மா அத்தை மாமாலேருந்து அண்ணன்மார்கள் எல்லாரும் அன்னிமார்கள் எல்லாரும் ஜெபித்தாங்க. இதனுடைய விளைவு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் நிறைய பேர் அதுக்காக ஊக்கமாக ஜெபித்தாங்க. எல்லாருக்கும் அந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன் எங்கள் மீது அவர்கள் வைத்த அன்புக்காக. அது மட்டும் இல்லாத இந்த கொரோனா வந்து எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எப்படின்னா நாங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு சாட்சியாக இன்றைக்கி இருக்கிறோம். நான் உங்களுக்கு ஆண்டவருக்கு ரொம்ப ஸ்தோத்திரம் சொல்கிறோம். நாங்கள் ரெகுலராக பைபிள் வாசிக்கிறோம். கிடைக்கிற நேரங்களெல்லாம் ஜெபிக்கிறோம். இது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு. குறிப்பாக என்னுடைய மனைவி வந்து அதிகமாக ஆண்டவரை தேடுறாங்க, அதிகமாக ஜெபிக்கிறாங்க. இதனால் எங்களுடைய குடும்பம் மன மகிழ்ச்சியாக இருக்கிறத நான் பார்க்குறேன். இவ்வளோ நாள் நாங்கள் இவ்வளோ சமாதானமாக சந்தோஷமாக இருந்ததே இல்லைங்க. இது ஒரு பெரிய மாற்றம் தான் எங்களுக்குள்ள. நெகட்டிவ் தந்தது மட்டும் இல்லாமல் எங்கள் குடும்பம் நெகட்டிவாக அந்த குடும்பத்தை பாசிட்டிவாக ஆண்டவர் மாற்றிருக்கிறார். இந்த கொரோனா வந்து இதனுடைய விளைவு அன்பும் ஐக்கியமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் எங்கள் குடும்பத்தில் நிறையா இருக்குது. வேத வசனங்கள் அதிகமாக வாசிக்கப்படுது. இன்னுமா நாங்கள் சாட்சியாக அந்த குடும்பமாக இருக்கணும். ஊழிய பாதையில் நாங்கள் செயல்படணும். ஆண்டவருக்காக நிறைய பேரை ஆண்டவருடைய மந்திரில் சேர்க்கணும். பல பேருக்கு பயனுள்ள முறையில் இருக்கணும். மருத்துவத்துறையில் இருக்கிறோம். அதனால் என்னை போன்ற மருத்துவத்துறையில் உள்ள நிறைய நண்பர்கள் இன்னமும் உழைச்சிட்டுருக்கிறாங்க. அவங்களுக்காக அதிகமாக ஜெபிக்கணும். யாருக்கும் பாசிட்டிவ் வந்துடக்கூடாது. பாசிட்டிவ் வந்துட்டால் அவங்க ஏற்கனவே டிப்ரெஷனில் இருப்பாங்க, இன்னும் டிப்ரெஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு அவங்களுக்கு அதிகமாக ஜெபிங்க. எங்களுக்காக ஜெபித்த அனைவருக்கும் நன்றி. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாசிட்டிவாக இருக்கலாம் என்று கருதப்பட்ட வைரஸ் நெகட்டிவாக மாறியது. நெகட்டிவாக இருந்த வாழ்வு பாசிட்டிவாக மாறியது. அன்பானவர்களே, இயேசு இன்றும் ஜீவிக்கிறார் என்பதற்கு இது ஓர் அற்புத சாட்சி. உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். விசுவாசத்தில் வளரட்டும். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார்.
நன்றி.